ஐம்பதாவது நாளாக திருநெல்வேலி பசுமை நகர அரிமா சங்கம் டீம் டிரஸ்ட் மூலமாக சாலை ஓரங்களில் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் 150க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம் எதிரில் லயன் பி திருமலை முருகன் அவர்கள் ஏற்பாட்டில் இரவு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதில் இந்த சங்கரன் கோவில் அரிமா சங்கத்தின் சார்பாக 324B4 மாவட்ட டிசி சேர்மன் சேவை நாயகன் லயன் பி ஐயாத்துறை அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்வில் 324B4 வட்டார தலைவர் லயன் எம்எஸ்டி ராஜா, திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்க தலைவர் லயன் எம் கருப்பசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தன்னலம் இல்லாமல் சேவை செய்து வரும் லயன் திருமலை முருகன் மற்றும் குழுவினர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சங்கரன் கோவில் அரிமா சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. பண்ணதுனால நிறைய கடைகள் கிடையாது, ஆதரவற்ற மக்களுக்கு உணவு கொடுக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த ஒரு 50 நாட்களை தொடர்ச்சி அந்த நிகழ்வை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் 49 நாள் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு பண்ணோம். இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் வெளியூரில் செல்லக்கூடியவங்க போகிறதுனால நாங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அதாவது உணவு கொடுப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி லாக்டவுன் பண்ண விஷயத்தில் உணவு இல்லாமல் ஆதரவற்றவர்கள் 100க்கு அதிகமான மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக 150 நாள் நாங்கள் இந்த பணியை நாங்கள் செஞ்சுருக்கோம். கொரோனா பீரியடில் அந்த பணியை செஞ்சுருக்கோம். அவங்களுக்கு உணவு கொடுப்பது நல்ல பணி அப்படிங்கிற அந்த பணி எடுத்து செஞ்சுருக்கோம். அதுபோல் இன்றைக்கி 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து கொரோனா அப்படிங்கிற வைரஸ் தாக்கப்பட்டதுனால அந்த தடை உத்தரவு போட்டு இன்றைக்கி உலகமே பரபரப்பாக இறங்கிட்டு இருக்க டைமில் இந்தியாவிலையும் பாதிப்பு அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டிலையும் பாதிப்பு அதிகமாக இருக்குது. நம்ம கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டதுனால எங்களோட அமைப்பு மூலமாக தொண்டும் தோழமையும் கொண்ட அரிமா இயக்கத்தின் மூலமாக பல்வேறு சமூக நல பணிகளை இந்த மாவட்டத்தில் நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம். நாங்கள் அவங்களுக்கு டெய்லி இரவு உணவுகளை மட்டும் கொடுக்குறோம். இரவு வந்து நைட்டு இட்லி பழம் இதை கொடுத்துட்ருக்கோம். நைட்டு இட்லி பழங்களை கொடுத்துட்ருக்கோம். பகலில் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் செவிலியர்கள் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு டெய்லி வாட்டர் பாட்டில் பிஸ்கட் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சமூக நலம் சமூகம் சார்ந்த பல்வேறு சமூக பணிகளை இந்த 50 நாளாக தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். எங்களோட இயக்கம் வந்து அரிமா இயக்கங்கிறது ஒரு பேர் இயக்கம். அதாவது 202 நாட்டில் 115 லட்சம் உறுப்பினர் கொண்ட ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு தான் எங்களோட லைன்ஸ் இயக்கம். நாங்கள் வந்து 324B4 மாவட்டத்தில் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டுலேருந்து வட்டார தலைவர் ராஜாவும் பிரசிடண்ட் கருப்புசாமியும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி உணவு வழங்கினது சங்கரங்கோயில் லைன்ஸ் சங்கரங்கோயில் லைன்ஸ் கிளப்லேருந்து அண்ணன் ஐயாத்துறை பணியன் அவர்கள் இன்றைக்கி உணவு வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த பணி வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கி லாக்டவுன் 17 முடிச்சுங்க. இந்த 17 முடி நாங்கள் இந்த பணிகளை செய்வோம். மக்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து கொரோனா வைரஸ்னால் இன்றைக்கி 50 நாள் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. இனிமேல் அரசாங்கம் வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டாங்க. இனிமேல் மக்களாகி நாம் ஒவ்வொரு இந்த நோயை இந்த வைரஸை கட்டுப்படுத்தினா மக்களாகி நம்ம ஒவ்வொரு பொறுப்போடு வந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து சமூக டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணால் தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா 14 அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த நோய் தொற்று அதிகமாகிட்டுனா நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதனால் குடும்பத்தில் உள்ள பெரியவங்க தான் குழந்தைகளை சேஃபாக இல்லைங்க, மற்ற எல்லாத்துக்கும் அந்த பாதுகாப்பு விஷயத்தங்களை சொல்லிக் கொடுங்க. அதுபோக ஒரு விஷயம், அரசாங்கம் என்ன சொல்கிறதோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம அந்த நோய் தொற்றுலேருந்து குறைக்க முடியாது. அதனால் இந்த 50 நாள் உணவு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பெரும் பணிகள் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். அப்புறம் இல்லை அது நிச்சயமும் பண்ணுவோம் நிச்சயம் பண்ணி கொடுப்போம்.